ஹலோ சிலங்களா, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் லோவர் தேர்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். சரி, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு கீழே உங்கள் வீடியோ போட்டுட்டு கீழே நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நேம் போடுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, என்னடா வீடியோ காணும் இருக்கீங்களா, இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகல. ஸோ கொஞ்சம் சிலப்பில் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிஸியாகிட்டேன். சரி வாங்க, நம்ம இப்போ எப்படி வீடியோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள் ஃபைலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணால் சும்மா பிளாங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து கேடிக்கனி ஒயிட்டுன் இருக்க நேம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை யூடியூப் ஐடியோ ஏதோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு கேடிக்கனி ஒயிட்டுன் இருக்குங்களா, எல்லாத்தையுமே உங்கள் நேமாக மாற்றிடுங்க. இதெல்லாம் என் நேம் இருக்கோ. ஸோ அதெல்லாம் உங்கள் நேம் மாற்றிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் வாங்க, ஓகேங்களா? ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்லோகன் போடணும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா கிரேடியன் 1, கிரேடியன் 2 அப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த இமேஜ் ஒன்று இருக்கா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு. ஸோ இந்த ரெண்டு இமேஜ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் உள்ள இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதான் வந்து கிரேடியன்ட் இமேஜ். கொஞ்சம் கலர் எஃபெக்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா கிரேடியன்ட் கலர் 2 அப்படி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போங்க. அதில் இமேஜ்னு ஒரு இது இருக்குது, அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே கீழே கொடுத்துருங்க. நீங்கள் ரெண்டு மாற்றி கொடுத்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ அப்படி கொஞ்சம் ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மேலேயும் ஒரு கிரேடியன்ட் இமேஜ் இருக்கும். அதுலேயும் போய் இதே மாதிரி இதே இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு என்ன வாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா கிரேடியன்ட் 1 and 2 கீழே பிளாக் கலரில் ஒரு இமேஜ் இருக்கும், சரிங்களா? ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா இதான் இதுதான் இந்த கிரேடியன்ட் கலர். சி, 1 and 2 கீழே பிளாக் கலர் ஒன்று இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ், ஸோ அதுக்குள்ளே போங்க. அதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க. நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நேரம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே நான் ஒரு வீடியோ தரேன், இதோ இந்த வீடியோ தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிவாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் என்ற கிரேடியன்ட் கலருக்குள்ள ரெண்டு லேயர் இருக்கும். ஸோ அந்த லேயரில் இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி, ஸோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி இமேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் இதே மாதிரி இந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க, கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன். அந்த லேயர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எந்த வீடியோனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல எடிட்டிங் பார்க்கலாம். பாய்.